வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தை வச்சு ஒரு கேசரி பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். நாலு பலாப்பழம், நல்லா பழுத்த பலாப்பழம் நாலு எடுத்து நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். நெய், இது வந்து வறுத்த ரவை, கேசரி பவுடர், பால் பவுடர் அண்ட் சர்க்கரை, இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பில் இப்போ பால் வச்சுருக்கேன். இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி வறுத்ததுக்கப்புறம் அதே பேனில் தண்ணி ஊற்றி நான் இந்த பழத்தையும் போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த பழம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் ரவையை கொட்டி கிளறிக்கலாம். பாருங்கள், பலாப்பழம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கேசரி பவுடரும் பால் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஓ, ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். டேஸ்டியான பலாப்பழம் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.